ஹாய், ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீத்தாப்பழத்தோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம சேனலில் பார்க்கலாம். சீத்தாப்பழத்தோட தோல், விதை, இலை, மரப்பட்டை பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்களை வந்து கொண்டது. சீத்தாப்பழத்தில் நீர்ச்சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. வைட்டமின் சி, கால்சியம், மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்பு, நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு வந்து அதிக அளவில் இருக்குது. சீத்தாப்பழத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா காயங்கள் இருக்கிற இடத்துல சீத்தாப்பழத்தோட இலைகளை அரைத்து அதன் மேல் தடவிட்டு வந்தால் அந்த காயங்கள் வந்து சீக்கிரமாக குணமாகும். சீத்தாப்பழத்தோட விதைகளை பொடியாக்கி அது கூட பச்சை பயிரோட பொடியையும் கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் தலை முடிகள் வந்து உறுதியாகும், முடிகள் வந்து பளபளன்னு இருக்கும். சீத்தாப்பழம் இரத்த உற்பத்தியை வந்து அதிகரிக்கும், உடலுக்கு வலிமையை கொடுக்கும். சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் தலைக்கும் மூளைக்கும் செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து சீராகும். இதனால் குழந்தைகளோட கவனிக்கும் திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். சிறுவர்களுக்கு சீத்தாப்பழத்தை கொடுத்துட்டு வந்தால் சிறுவர்களோட எலும்புகள் வந்து உறுதியாகும். சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். சீத்தாப்பழ மரத்தின் இலைகள் மருத்துவ குணங்களை கொண்டது. இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் கசாயம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோயாளிகளுக்கு சீத்தாப்பழத்தோட இலைகள் வந்து அருமருந்து. இன்னைக்கு சீத்தாப்பழத்தோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.